இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டிலும் இந்த லெந்து கால தியானமாக சிலுவை திருமொழிகளை ஒவ்வொன்றாக நான் பேசி கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் நான்காவது வார்த்தையை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள நான் முன்வந்திருக்கிறேன். இந்த நான்காவது வார்த்தையை மறுவாழ்வுக்கான ஒரு கதறல், எ க்ரை ஃபார் ரிடம்ஷன் ஆர் ரிஃபார்மேஷன் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 3 மணி நேர இருளுக்குள் இருந்து வந்த குரல்தான் இந்த நான்காவது வார்த்தை. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாய்மொழியாகிய அரமேய மொழியில் ஒலித்த வார்த்தை. இதனுடைய அர்த்தம், என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர். இருள் என்பது பயத்தை தருவது. மதியம் 12 மணி முதல், நம்முடைய நேரப்படி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை அங்கே கார் இருள். பாவ பயங்கர இருளுக்குள்ளிருந்து சிலுவையில் தொங்கும் இயேசு மொழிந்த கதறலின் குரல் இது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாவ பயங்கர இருளுக்குள்ளிருந்து ஏன் இந்த குரல் ஒலிக்க வேண்டும்? பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பை பெற்றுத்தருவதற்காகவே இந்த குரல். அதுதான் இயேசு வழங்கிய மறுவாழ்வு. யோவேல் 2:31 நாம் பார்க்கிறோம், பாவத்திலிருந்து மீளாதவர்களை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான அடையாளம்தான் இருள் என்கிறது. அதேபோல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13:10-11 பாருங்கள். 2 வசனங்களும் மிகவும் முக்கியமான வசனங்கள். பாவத்தின் கொடூரத்தை கண்டித்து உணர்த்தும் அடையாளம் இருள். இந்த 2 வசனங்களும் பாவத்தின் கொடூரத்தை கண்டு சூரியனும் வானத்தின் நட்சத்திரங்களும் ஒளி கொடாமற் போம் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இப்பொழுது நிறைவேறியிருக்கிறது. சிலுவையில் தொங்கும் இயேசு முதல் 3 வார்த்தைகளையும் பேசி முடிக்கும் போது இருள் உலகை கவிக்கொள்ளுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:45 சொல்லுகிறது, 6:00 முதல் 9:00 பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சரியாக 9:00 இயேசு இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார், இருள் கலைகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு பாவி கடவுளால் கைவிடப்பட வேண்டும், ஆனால் அவர் தம்முடைய உருக்கமான இரக்கத்தால் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவார். ஏசாயா 54:7 அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இதில் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், தன்னை படைத்தவர் வலிய வந்து மரண அகோரத்தில் சிலுவையில் தொங்குகிற காட்சியை அவரால் படைக்கப்பட்ட சூரியனால் கூட பொறுத்து கொள்ள முடியாமல் அங்கே ஒளி கொடுக்க மறுக்கிறது என்றுதான் எண்ணிக்கொள்ளுகிறேன். அந்நேரம் எந்த ஒரு சூரிய கிரகணமும் இல்லை. கிரகணம் இருந்தால் அது 3 மணி நேரம் நீடிப்பதும் இல்லை. இன்னொரு இயற்கை தாக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:51-52 பார்க்கிறோம், இயேசுவின் மரணத்தை பொறுக்க முடியாமல் பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தன என்று சொல்லப்படுகிறது. ஒரு நபர் மரிக்கின்ற தருவாயில் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மதிப்பிற்குரியதாகவும் முக்கியமானதாகவும் உண்மை நிறைந்ததாகவும் அநேகருக்கு அது வாழ்வாதாரம் கொடுப்பதாகவும் அது அமைந்திருக்கும். அப்படித்தான் இயேசு சிலுவையில் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்டதாகவும் அங்கே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் 3 வார்த்தைகள் பிறருக்காக பேசப்பட்டவை. தன்னை துன்புறுத்தியவர்களுக்கான ஜபம், அதுதான் முதலாவது வார்த்தை. 2வதாக, மனம் திரும்பிய குற்றவாளியை பரலோக வாழ்வுக்கு தன் பங்காளியாக ஏற்றுக்கொள்ளுகிறார், அது 2வது வார்த்தை. 3வது வார்த்தை, ஆதரவற்று நிற்கும் தாயாருக்கு வழங்கப்பட்ட ஒரு ஆதரவு. இந்த 4வது வார்த்தை, பாடுகளின் உச்சக்கட்டத்தில் உலக மக்களுக்காக தொங்கும் இயேசு அவர்களின் மறுவாழ்வுக்காக தம்மை வலிய ஒப்பு கொடுத்து நமக்காக பிதாவிடம் கதறி ஜபித்த ஜபம்தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த வார்த்தையை மாத்திரம் அவர் தம்முடைய
தாய்மொழியாகி அரமேய மொழியில் அவர் பேசுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, அங்கே நின்ற ரோமர்களாலும் யூதர்களாலும் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. நம் பாடுகளின் மத்தியில் நம் உள்ளம் கதறும் தொனி மற்றவர்களுக்கு புரியாது. பாடுகள் மத்தியில் நாம் கதறுகிற தோணி அன்னால் அன்னால் அன்று பாடுகளின் மத்தியிலே சீலோவில் உள்ள ஆலயத்திலே போய் அவள் கதறும் போது அது அந்த ஆலயத்திலே பணியாளராக இருந்த ஆசாரியனாக இருந்த ஏலிக்கு கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு தாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதின் இறுதி நிகழ்வுதான் இந்த சிலுவை மரணம். பொதுவாக சிலுவையில் தொங்குபவர்கள் ஆணி அறைந்த பின் அங்கே தொங்குபவர்கள் மயங்கி விடுகிறது வழக்கம். அருகில் தொங்குகிற ரெண்டு குற்றவாளிகளும் ரெண்டு வார்த்தை வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பேச்சு மூச்சே இல்லை, அவங்க மயங்கிட்டாங்க. ஆனால் அவங்க மறிக்கலை, அவங்க மறிக்கலை, ஆனால் மயங்கி கிடக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு இந்த ஏழு வார்த்தைகளையும் மிக தெளிவாக வேத உணர்வுகளோடு அவர் இதை உலக கரிசனையோடும் இதை சொல்லி இருக்கிறார் என்றால் இது எவ்வாறு அவரால் முடிந்தது? இதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? பொதுவாக சொல்லுவாங்க, ஃபெய்த்ஃபுல் இன் லிவிங் ஃபியர்லெஸ் இன் டெத் என்பார்கள். நாம் உண்மையான வாழ்க்கை, கடவுளுக்கு விசுவாசமாக நாம் வாழ்ந்தால் மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஆண்டவராய் இயேசு தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, பிதாவாகிய அப்பா பிதாவுக்கு அவர் உண்மையுள்ளவராய் விசுவாசம் உள்ளவராய் வாழ்ந்ததினால்தான் இப்பொழுது மரணத்தை அவர் தைரியமாக எதிர்கொண்டிருக்கிறார். மரண வேளையினுடைய உச்சக்கட்டம், ஆனால் அதையும் தாங்கும் அளவுக்கு அவரிடத்திலே ஒரு ஆற்றல். இது எவ்வாறு வந்தது? நான் பொதுவாக மூன்று காரியங்களை சொல்லுவது உண்டு. ஒன்று, பிதாவோடு அவர் தொடர்பில் இருக்கிறார். ஒன்றாம், நான்காம், ஏழாம் வசனங்களை பாருங்கள், பிதாவோடு உள்ள தொடர்பு தான். இரண்டாவதாக, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. அவர் உலகில் வாழ்ந்த காலங்கள் முழுவதிலும் அவருடைய வாழ்க்கை உண்மை நிறைந்ததாக, பிதாவுக்கு விசுவாசம் நிறைந்ததாய் அது காணப்பட்டது. அதன் பின் வேத அறிவில் தன்னை முழுமையாய் அவர் வளர்த்து வைத்து கொண்டிருந்தார். வேத வசனங்களால் தன்னை நிரப்பி வைத்திருந்தார். பிசாசை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவர் வேத வார்த்தைகளினால் பிசாசை விரட்டினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே இயேசு சிலுவையில் பிசாசாகிய வலு சர்ப்பத்தை நசுக்குகின்ற நேரம், இயேசு தம் தந்தையோடு கூட போராடி ஜபித்த ஜபம்தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வேத வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் வேதத்தில் எங்கு பார்க்கிறோம்? 22 சங்கீதத்திலே தாவீது ராஜா பயங்கரமான போராட்டத்தின் மத்தியிலும் பயங்கரமான துயரத்தின் மத்தியிலும் அவர் எழுதி வைத்திருக்கிற சங்கீதம் 22 சங்கீதம். அந்த சங்கீதம் தான் இப்படி ஆரம்பிக்கிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த சங்கீதத்தில், 22 சங்கீதத்தில் தாவீது ராஜா 1 முதல் 21 வசனம் வரையிலும் அவர் தன்னுடைய பாடுகளையே வர்ணித்து கொண்டு வருவார். 22-23 வசனங்களில் கர்த்தரை துதித்து மகிழ்வார். 24 வசனத்தில் அதற்கான ரிசல்ட்டை அங்கு எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 22-24 சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் நமக்கு பெற்று தந்திருக்கிற வெற்றி. வெற்றி எத்தனை பாடுகள் துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் 21 வசனங்களில் தன்னுடைய துயரங்களை அடக்குகிறார். ஆனால் 2 வசனங்களில் அவர் ஆண்டவரை துதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நேரும் போது நீங்களும் ஆண்டவரை துதித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரிசல்ட் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் கேட்டு அவனை விடுவிக்கிறார் என்பதுதான். சங்கீதம் 22-24 அதைத்தான் சொல்கிறது. இந்த வெற்றி தான் இங்கே சிலுவையில் பிரதிபலிப்பதை நாம் காண முடிகிறது. இதை ஏன் பாடுகளின் உச்சக்கட்டம் என்கிறோம் என்றால், பாடுகளின் உச்சக்கட்டத்திலும் எதிர்பாராத விபத்துக்களிலும் நம்முடைய அந்நிய பாஷைகள் நமக்கு வராது. நமக்கு எப்பவுமே பிரச்சனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சுன்னா நம்முடைய சொந்த தாய் பாஷை தான் வரும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பஸ்ஸில் 2 பேர் வராங்க, ஒருத்தர் தமிழ்காரர் இன்னொருத்தர் மராட்டிக்காரர். 2 பேரும் பஸ்ஸில் பக்கத்து சீட்டு. பாம்பேலேருந்து கோயம்புத்தூருக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்கிட்ட நெருங்கும் போது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் அந்த பஸ் டிரைவர் பஸ்ஸை விட்டார். அப்போது அவங்க தலைக்கு மேலே இருந்த லக்கேஜி
ஒன்று ஒரு சூட்கேஸ் விழுது, ரெண்டு பேர் தலையிலையும் விழுது. அது வரையிலையும் ரெண்டு பேரும் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டே வந்தாங்க. அந்த லக்கேஜ் ரெண்டு பேர் தலையில் விழுந்த உடனே அந்த மராட்டிக்காரர் ஆயி அப்படின்னு கத்துறாரு, இந்த தமிழ்காரர் அம்மான்னு கத்துறாரு. பிரச்சனைகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் அந்நிய பாஷைகள் வர மறுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்ன இயேசு ஏன் சிலுவையில் ஒரு பாவியாக தொங்குகிறார்? பாவத்தின் நிமித்தம் இயேசு தம் பிதாவாகிய கடவுளால் ஏன் கைவிடப்பட்டார்? இதை பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை பற்றி எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி சொல்கிற கிறிஸ்தவ பிரசங்கிமார்களுமே இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் கேள்வி என்னவென்றால், கடவுள் கைவிடப்படுவாரா? கடவுள் கைவிடப்படுவாரா? இதில் ஒரு பேசிக்காக ஒன்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கடவுளாக வரவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு கடவுளாக வரவில்லை. மனிதரோடு மனிதராக சேர்ந்து இழந்து போனதை தேடவே அவர் வந்தார். தம்மால் படைக்கப்பட்ட மனுக்குலம் தமக்கு நலம் பயக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு மனுக்குலத்தோடு மனுமகனாக வாழ்ந்து கொண்டு நம் அனைவரின் பாவ மன்னிப்புக்காகவும் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த பிரிவை நிரப்புவதற்காகவும் சிலுவையில் தொங்கிய சூழ்நிலையில்தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நீங்களும் நானும் கதறி அழ வேண்டிய, கதறி ஜபிக்க வேண்டிய ஜபத்தை இயேசு ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் நினைக்கலாம், கடவுள் நம்மை கைவிடுவாரா? நம்மையும் கடவுள் கைவிடுவார், நம்மையும் இயேசு கைவிடுவார். ஆனால் தம்முடைய உருக்கமான இரக்கத்தால் நம்மை அவர் சேர்த்து கொள்ளுவார். கடவுள் கைவிடும் போதுதான் அவர் நம்மோடு கூட அன்பாயிருக்கிறார் என்று அர்த்தம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உலக மக்கள் அனைவரின் பாவ மன்னிப்புக்காகவும் மீட்புக்காகவும் ஒரு நொடிப்பொழுது தன் சொந்த குமாரனாம் இயேசுவை கடவுளால் கைவிடப்பட வேண்டிய நிலை. கடவுள் மனிதனை தம்முடைய சாயலில் தான் படைத்தார். அது என்ன சாயல்? பரிசுத்த சாயல். ஆனால் அந்த பரிசுத்த சாயலை, பரிசுத்தத்தை ஏவாளின் வாயிலாக மனுக்குளம் இழந்து போன போது கடவுள் போட்ட ஒரு திட்டம்தான், ஸ்திரியின் வித்துதான் சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டும். அப்போ எந்த பெண்ணால் பாவம் உலகில் பிரவேசித்ததோ அதே பெண்ணின் வாயிலாகவே ஒரு மீட்பு மனுக்குளத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். அன்னைக்கு கடவுள் நடத்திய அந்த விசாரணையில் ஒரு தீர்ப்பு எழுதுவார் பாருங்க. மனிதன், நான் படைத்த இந்த மனிதன் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் என்னுடைய மக்களோடு, நான் படைத்த என் பிள்ளைகளோடு நான் இந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளேயே இருந்திருந்திருப்பேனானால் இந்த ஏவாள் அந்த பிசாசின் வஞ்சனைக்கு உடன்பட்டிருப்பாளா? ஆகவேதான் நான் என்னுடைய சொந்த குமாரனாம் இயேசுவை இம்மானுவேலராக அவர்களோடு கூடவே இருக்கும்படி நான் அனுப்பப் போகிறேன் என்பதுதான் ஸ்திரியின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்ற தேவ திட்டம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு நம்மோடு இருக்க அனுப்பப்பட்டவர். ஆனால் நமக்கு பாவ மன்னிப்பை அவரால் எப்படி பெற்றுத்தர முடியும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு பாவமில்லாத இளம் காளை வாலிபன், இளம் காளை போன்ற வாலிபன் நம் பாவங்களுக்காக ஒரே தரமாக மறிக்க வேண்டும் என்பதுதான் வேதாகமம் நமக்கு உணர்த்துகிற காரியம். நம்முடைய முன்னோர்கள் கடன் அடிப்படையில் பெற்ற மன்னிப்பு, புறாக்களையும் ஆடு மாடுகளையும் கன்றுகளையும் அடித்து பாவ மன்னிப்புக்காக இரத்தம் செலுத்தி கடன் அடிப்படையில் பாவ மன்னிப்பை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்காகவும் இன்றைய நம்முடைய பாவத்தின் அழுத்தமும் வரவிருக்கிற நம் சந்ததியினரின் பாவத்தினுடைய நெருக்கமும் நெருக்கடியும் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஆண்டவராய் இயேசுவை அந்த சிலுவையில் அழுத்திய போதுதான் ஒரு நொடி பொழுது பிதாவுக்கும் அவருக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்படுகிறது. அந்த பிளவினுடையதான் இயேசு கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்கின்ற இந்த வார்த்தையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், கடவுளை விட்டு நம்மை பிரிக்கிற ஆத்மீக மரணத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய இடத்தில் இயேசு
ஏற்றுக்கொண்டு ருசி பார்த்த வேளையில்தான் அவர் கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதுதான் நமக்கு மறுவாழ்வை கொண்டு வந்த நம்பிக்கையின் கதறல், அது மனுக்குலத்தின் மீது கடவுள் வைத்திருந்த அன்பின் கதறல். இயேசு மனுமகனாக வாழ்ந்து மனிதர்களாகிய நம்முடைய இடத்தில் நமக்காகவே மரித்தார் என்பதை உறுதிப்படுத்திய கதறல் எது? யோபுவினுடைய அறிக்கையை பாருங்கள். யோபு 13:15 யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னால் அர்த்தம் என்னவென்றால் குற்றமற்றவை என்று எடுத்துரைப்பதில் நான் தளராதிருப்பேன் என்பதுதான். 16 அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து, அவரே என் இரட்சிப்பு. பவுலடிகளாருடைய அறிக்கை என்னவென்றால் ரோமர்களின் நிருபம் 8:36 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ அப்படின்னு கேட்டுட்டே வந்துட்டு 37 சொல்லுவார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நல்ல அருமையான ஒரு வசனம் அவர் எழுதி வச்சிருக்கிறது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இயேசு அதைத்தான் சொன்னார் யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நமக்கு ஜெயம் மிக்க ஒரு மறுவாழ்வை பெற்று தந்த கதறலின் துணிதான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான 4வது வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்கள், எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை நீர் ஏற்றி எங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொடுத்தீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பட்ட பாடுகளின் நிமித்தமாய் நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த இந்த பாவ மன்னிப்பின் விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்க இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவரே, அவர்கள் முற்றிலுமாய் உம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக உலகத்தில் உம்முடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சத்துவத்தை தரும். உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்ப தேவைகளை சந்தியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்த ஜீவாதிபதி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். கனம், துதி, மகிமை அனைத்து உமக்கே சொந்தம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரையிலும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமைத்துக்கொள்ளுங்கள். இன்னும் நிறைய செய்திகள் இன்னும் தொடர்ந்து வரும். இன்னும் மீதமாக உள்ள 3 வார்த்தைகளையும் ஒரு சில நாட்களில் நாங்கள் மீண்டும் பதிவேற்றம் செய்வோம். அனைத்து வார்த்தைகளையும், 7 வார்த்தைகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.